வகுப்பில் உள்ள மாணவ மற்றும் மாணவிகளின் விகிதம் நாலு இஸ்டு அஞ்சு என உள்ளது மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தி நாலு எனில் மாணவிகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆண்கள் வந்து இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டாங்க பெண்கள் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க இது ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் ஒன் கொஷின் எந்த பேப்பர் பேனாவும் இல்லை மனசுலேயே போடலாம் கண்ணை மூடி கண்ணை தரத்துக்குள்ள அப்போ முதல்ல வந்து இருபத்தி நாலு நாலால் அடிக்கிறேன் அடிச்சிங்கன்னா ஆறுன்னு வரும் ஒரு ஆறாச்சா இது அஞ்சு பங்குன்றதால இருபத்தி நாலாக கூட பார கூட்டினா முப்பது முப்பது ஆன்சர் அவ்வளோ தான் பாருங்கள் நான் பேசிக்கிட்டே சொல்லிட்டேன் அவ்வளோ எளிமையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஷார்ட் கட் போடணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபில் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை பிரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் ஆகிப்பீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து மெசேஜ் மாதிரி வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்குதுனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா க்ளாஸ் இருபத்தி ரெண்டு வந்து தான் பார்க்க போகிறோம் விகிதம் மற்றும் விகித சமன் ரேஷியோவில் பார்க்குறீங்கன்னா ரேஷியோவில் பார்த்துட்ருக்கோம் விகித சமன் பார்க்கல ரேஷியோ டாபிக் தான் பார்க்குறோம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு கிளாஸ் வந்து ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்வியல் கணிதத்தில் சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் வாழ்வியல் கணித டாபிக் மட்டும் எடுத்து இரநூத்தி நாற்பது கொஷின்ஸ் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் கரெக்டுங்களா அப்படி பார்த்தா நம்ம இரநூத்தி நாற்பது ரீச் பண்ண போகிறோம் இன்னும் முடிகிற மாதிரி தெரியல அப்படி தான் இருக்குது சரி பரவாயில்ல நமக்கு த தேவை வந்து நிறைவாக பண்ணிடணும் அப்படின் தான் ஏன்னா இது இருபத்தி ரெண்டாவது கிளாஸ் அப்படின்னா ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் ஒரு ஜீரோ சேர்த்துக்கன்னா எவ்வளோ வருது இருபத்தி ரெண்டாவது க்ளாஸ்னால் இரநூத்தி இருபதாவது கொஷின் இன்னும் அடுத்த டெஸ்ட்டோடு முடிஞ்சுது ஆனால் முடியாது அவ்வளோதான் சரிங்களா பார்த்துக்கலாம் வாங்க எவ்வளோ தான் இருக்குதுன்னு பார்த்துரும் நம்மளை தாண்டி கொஷின் வரக்கூடாது அவ்வளோதானே சரிங்களா சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கொஷின் எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினோராவது கொஷின் ஏன்னா நான் போன க்ளாஸில் பார்த்துட்டேன் இல்லைங்களா ஸோ டெஸ்ட் கொஷின் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் தயவு சே செஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கோ டெஸ்ட்டை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்னென்னா பண்ணுங்கள் சரிங்களா டெஸ்ட்டு மஸ்ட்டுங்க என்ன கேட்டால் அதை தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஓகே கொஷின் பார்த்துக்கலாம் மூன்று எண்களின் விகிதம் முறையே மூணு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு ஏழு மேலும் அவற்றின் பெருக்கல் பலன் பதினெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு எனில் அப் அவ்வெண்களை காண்கள் அப்பெண்களை காண்கள்னு அப்படிங்கிறங்க அவ்வண்களை காண்கள் அப்படின்னு சரிங்களா சரி சூப்பராக டைப் பண்ணுறிங்க வெரி குட் சரி அவ்வெண்கள் தான் வெண்கள்ன்னு வரணும் பெண்கள்னு பே வந்துருச்சு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு இதெல்லாம் செய்கிறாங்களே இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்ட கொஷின் தான் ரொம்ப ஈஸி ஒன்றுமே இந்த மாதிரி கணக்கெலாம் வந்தால் தயவு செஞ்சு இந்த பேப்பரு பேனாலாம் கையில் வச்சிக்கினே உங்களுக்கு தான் கணக்கு தருன்னு போட்டுன்னு இருக்காதிங்க சரிங்களா நீங்கள் தான் அப்படியே கணக்கு இது மாதிரி வரி வரி வரியாக போகிறது என்னவோ சரி பார்ப்போம் எப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து இந்த மாதிரி மூணு ரேஷியோ கொடுத்துட்டாங்க மூணு பங்கு நாலு பங்கு ஏழு பங்காக பிரித்து கொடுக்குறாங்களாம் சரிங்களா அது மொத்தத்தையும் பெருகுனா அது என்னவா ஆயிடுதான் பதினெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலாம் பெருக்கின்லாம் உக்காந்துக்கூடாது இப்போ நல்லா கவனிக்கணும் சரிங்களா முதல் நம்பர் மூணு அப்போது முதல் பங்கு மூணு கண்டிப்பாக மூணால் வகுப்படக்கூடிய என்ன தாங்க இருக்கணும் எப்படி இது அதாவது முதல் எண் மூணா அப்போது இந்த முதல் எண் வந்து மூணால் வகுப்படக்கூடிய எண்ணாக தான் இருக்கணும் பார்க்கலாம் இப்போது ஏழு மூணால் வகுப்படுமா வகுப்படாது அப்போ இந்த ஆன்சரே இல்லை ஆப்ஷனே அவ்வளோதான் ஒமிட் பண்ணிட்டு அடுத்தது பதினெட்டு வருமா பதினெட்டு மூணாம் வாய்ப்பில் வருமா கண்டிப்பாக வரும் அப்போது பிக்கு இருக்குது வாய்ப்பு வச்சுக்குப்போம் இப்படி கடகடன்னு போன இப்போ நான் சொல்கிற மாதிரி அடுத்தது சி பார்க்கணும் சி வந்து பன்னெண்டு இருக்குது முதல் எண் சி பன்னெண்டு முதல் எண் இருக்கிறதால அதுவும் மூணாம் வாய்ப்பில் வருது ஓகே அதை விட்டுருவோம் பதினொன்று வருமானு யோசித்து பாருங்கள் வராது அப்போ இது இல்லை அவ்வளோதான் பாருங்கள் ரெண்டு ஆப்ஷன் ஒன்லேயே முடிச்சிட்டேன் இப்போ நான் அடுத்தது எடுக்கிறேன் அடுத்த எண் நாலுன்னு இருக்குது அப்போ நாலாவது வாய்ப்பாடில் வகைப்படக்கூடிய என்னாக தான் இருக்கணும்

பல்ல இப்போ நான் சொல்ற மாதிரி போடுங்க கண்டிப்பா வரும் சரிங்களா ஒரிஜினல் கொஷின் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது செக் பண்ணதில் வருது ஏழாம் வாய்ப்புலாம் நாற்பத்தி ரெண்டு வருமானு பார்த்துங்க கண்டிப்பாக வரும் சரிங்களா அப்போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்ன இதுல ஸ்டெப் இருக்கு நீங்களே சொல்லுங்க அதுதான் சொன்ன பேப்பர் பேனெல்லாம் தொடாதீங்க மனசுலேயே போடலாம் கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்டது தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய எல்லாமே டிஎன்பிசி கொஷின் தான் சரிங்களா சரி அடுத்தது பார்க்கலாம் பன்னிரெண்டாவது நீங்கள் ஓகே நீங்கள் பெருகி பார்த்துங்க நமக்கு வந்துடுச்சுப்பா வந்துட்டு போகிறோம் நம்ம வந்து அட்வான்ஸ் எல்லாம் போக கூடாது பாட்டு பாருங்க இந்த மூணு நம்பரையும் பேருக்குனா பதினெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வருமானம் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க லெட்டரில் போட்டு ஓகேவா ரொம்ப ஈஸி தானே எஸ் அதே சுறுசுறு போல் ஆர்த்த கொஸ்டின்னு பார்க்கலாம் வாங்க அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு எண்களின் விகிதம் ரெண்டு இஸ்ட்டு ஒன்று இஸ்ட்டு ரெண்டு அவ்விரு எண்கள் அவ்விரு எண்களுடன் ஏழை கூட்டினால் விகிதம் வந்து மூணு அஞ்சு என மாறுகிறது அப்படின்னா அதில் பெரிய எண்ணெய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ இதில் என்ன பண்ணோன்னா இதுவும் பாருங்களேன் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழில் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் ஓகேங்களா சரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல வந்து பார்த்தோன்னா ஒன்று இஸ்ட்டு ரெண்டுன்னு இருக்குதான் சரிப்பா அப்படியே வச்சுப்போம் இப்போது ஏழை கூட்டுறாங்களாம் எதில் எல்லா நம்பராக கூட அந்த ரெண்டு ரேஷியோ கூட கூட்டுறாங்க சரிங்களா அதாவது ஒருத்தருக்கு ரெண்டு பேர் இருக்காங்கப்பா ஒருத்தருக்கு வந்து ஒரு பங்கு கேட்க தராங்க ரெண்டாவது நபருக்கு ரெண்டு பங்கு கேட்கு தராங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு ஒரு துண்டி எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்டுக்கு என்னது அதுன்னா அதான் ஏழுன்னு சொல்லிட்டாங்க அப்போ ரெண்டு பேருக்குமே ஏழு கொடுப்பாங்களா அப்படி கொடுக்கும்போது அப்போ பங்கு என்னவா ஆகுது அப்படி அப்படின்னு கேட்டால் ஒரு துண்டு கொடுக்குறான்னு சொன்னேன் அப்போ என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் நம்பருக்கு மூணு பங்கு வந்துடுது ரெண்டாவது நம்பருக்கு அஞ்சு பங்கு வந்துடுது அப்படின்னா பெரிய எண் என்னான்னு கேட்குறாங்க இப்போ இது மாதிரி நான் ஒரு துண்டு கூட ஏழுன்ற நம்பரை கூட்டினே விகிதம் வந்து இப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு சரியா அப்படின்னா பெரிய எண் கேட்குறாங்க நல்லா கவனிக்கணும் இதில் பெரிய எண்ணா இப்போ பாருங்களேன் இந்த ரெண்டு ரேஷியோவில் அதாவது இந்த முதல் ரெண்டு இதுவில் எது பெரிய எண் ரெண்டு பெருசு கரெக்டாக ஓகே இந்த ரெண்டு இந்த ரெண்டாவது அதாவது ஏழை கூட்டினதுக்கு அப்புறம் விகுதி என்னவா ஆயிடுது மூணு இஷ்ட அஞ்சுன்னு மாறுது அப்போ இதில் பெரிய நம்பர் என்னது அஞ்சு தான் சரிங்களா அப்போ இந்த ரெண்டாவது நம்பர் தான் பெரிய நம்பர் அப்போ அவங்க கேட்கறது ரெண்டாவது நம்பர்ல எதுன்னு கேட்குறாங்க கரெக்டாக ரெண்டாவது நம்பர் தான் கேட்குறாங்க ஓகேங்களா அதனால் பெரிய நம்பராக வரத்துக்கு வாய்ப்பு ஏன்னா அதுதான் பெரிய அதாவது பங்கு அதிகமாக அவங்க கிட்ட தான் இருக்குது சரிங்களா அப்போ அதான் பெரிய நம்பர் ஓகேங்களா இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா நல்லா கவனிக்கணும் இப்போ நான் மொத்தம் இஷ்டம் கொஸ்டின் தான் இருக்குது இல்லை பாருங்க ஒன்றுமே பேப்பர் பேனெல்லாம் தொடாமீங்க அப்படியே கவுனிங்க நான் சொல்கிறத இப்போ என்னென்னா நார்மலாகவே இதெல்லாம் என்னது செகண்ட் நம்பர் கரெக்டாக ஏன்னா இது ரெண்டு அஞ்சு இதான் பெரிய நம்பர் கணக்கு பிரகாரம் ஓகேவா அப்போது முதல் நம்பர் என்னன்னா இப்போது ஒன்று இஸ்ட்டு நல்லா கவனிங்க ஒன்று இஸ்ட்டு ரெண்டு ஏழை கூட்டினதுக்கு அப்புறம் மூணு இஸ்ட்டு அஞ்சுன்னு மாறுது சரிங்களா அப்போது இந்த நம்பர் தான் கேட்குறாங்க அப்போ இதான பெரிய நம்பர்ல வரிசை முதல்ல இந்த பதினேழா இப்போ பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் இந்த பதினேழு வாய்ப்பாடில் ஃபஸ்ட்டு வகுப்படுமா அப்படின்னு பார்க்கணும் வகுப்படுமா சான்ஸே இல்லை அப்போ அது கிடையாது அவ்வளோதான் மாறுங்க நான் முடிச்சுட்டேன் வந்துச்சுன்னா நான் அடுத்த ஸ்டெப்பு சொல்கிறேன் அப்போது ஃபஸ்ட்டு இல்லை ஓகேங்களா இல்லை சரி அடுத்தது பன்னெண்டு வகுப்படுமா வகுப்படும் சார் ஓகே பன்னெண்டு வகுப்படும் ஏன்னால் பன்ன ஒன்றும் இல்லை ரெண்டாவது பண்ணால் நீங்கள் பாதி ஆகினாவே போதும் பன்னெண்டில் பாதி ஆறு அப்போ வகுப்படுது அப்போது பன்னெண்டு எடுத்துக்கிறேன் நல்லா கவனிச்சுக்கணும் இதாக கூட ஏழை கூட்டுறீங்க வேறு ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் ஏன்னா ஏழை கூட்ட சொல்கிறாங்களே அவங்கள கொஷினில் ஏழு தானே கூட்ட சொல்கிறாங்க அப்போ பன்னெண்டாக கூட ஏழை கூட்டினா பத்தொம்போதுன்னு வருதுங்க இந்த பத்தொம்போது நல்லா கவனிக்க இந்த கொஷின்ல இருக்கிற அஞ்சாலை வகுப்படுமான்னு பார்க்கணும் வேற ஒன்றும் கிடையாது அப்போது பத்தொம்போதுக்கு அதாவது ஏழை ஏழை கூட்டினதுக்கு அப்புறம் வரக்கூடிய வேல்யூ ரெண்டாவதாக கொடுத்துருக்கிற ரேஷியோவில் பெரிய நம்பரால் வகுப்படணும் இப்போ புரியுதா தேரி அப்போது பத்தொம்போது அஞ்சால் வகுப்படுமா வாய்ப்பே கிடையாது அப்போ அது கிடையாது சரிங்களா இப்போ பாருங்கள் இதெல்லாம் அழிச்சுட்றேன் ஏன்னா உங்களுக்கு புரியறதுக்காக நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது என்ன இவ்வளோ நேரம் சொல்கிறீங்கன்னு பார்க்காதீங்க புரிஞ்சு போச்சுன்னா அசால்ட்டாக போட்டு போயிடலாம் சரிங்களா அடுத்தது பாருங்கள் இருபத்தெட்டு இருபத்தெட்டு ரெண்டாவது எப்போல்லாம் வகுப்படுமா கண்டிப்பாக வகுப்படும் அப்போ இருபத்தெட்டு ஜஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க இருபத்தெட்டாக கூட ஏழை கூட்ட போகிறீங்க அவ்வளோதான் சரிங்களா அப்போ இருபத்தி எட்டாக கூட ஏழை கூட்டினீங்கன்னா முப்பத்தி அஞ்சுன்னு வரும் சரிங்களா முப்பத்தி அஞ்சு அந்த முப்பத்தி அஞ்சு ஏய் அஞ்சாவது வாய்ப்பால் வகுப்படுமா ஏன்னால் ஏழை கூட்டினதுக்கப்புறம் ரெண்டாவது ரேஷியோவில் பெரிய நின்னாவோ அதால் வகுக்கணும் அப்போது அஞ்சு இருக்குது அஞ்சு வந்து முப்பத்தஞ்சாவில் வகுப்படுமானால் கண்டிப்பாக வகுப்படும் அப்போது இதுதான் ஆன்சர் அப்போ இருபத்தி எட்டு அவ்வளோதான் நீ ஒன்றா அடுத்தது முப்பத்தி ஆறு இருக்கா முப்பத்தி ஆறு ரெண்டாவில் வகுப்படுமா வகுப்படும் முப்பத்தி ஆறோட ஏழை கூட்டினா என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள் அந்த நம்பர் அஞ்சாவது வாய்ப்பால் வகுப்படுமான்னு பாருங்கள் வகுப்படாது அவ்வளோதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக வரும் நான் இப்போ போடுற மாதிரி போட்டிங்கன்னா நார்மல் வகைலாம் போட்டுன்னு இருக்காதுங்க தயவுசு செஞ்சு உங்களுக்கு தான் தெரிதுன்றதுக்காக சரிங்களா எக்ஸாமில் எவ்வளோ எவ்வளோ கரெக்டான ஷார்ட் போட முடியுமோ அதெல்லாம் போட்டாவே போதும் பாஸ் பண்ணிடலாம் அதாவது மினிமம் டுவெண்ட்டி வாங்கிடலாம் மேக்ஸில் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா புரியுதா ஓகேங்களா அடுத்தது இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா இன்னும் புரிஞ்சிடும் ஓகேங்களா இவ்வளோ தான் அங்கே பாருங்கள் இப்போ இது வந்து பத்து பத்து ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்ட ஒரிஜினல் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இஸ்ட் நாற்பத்தி மூணு என்ற விகிதத்தில் இருக்கும் உறுப்புகளில் உறுப்புகளில் இருந்து எந்த எண்ணெய் கழித்தால் ஏழு இஸ்ட்டு பதினைந்து என்ற விகிதம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க இப்போ போன கொஸ்டினுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் ஒன்றும் கிடையாது அவ்வளோ ஈஸியாக தான் இருக்குது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன கணக்கில் கூட்டம் சொன்னாங்க இந்த கணக்கில் கழிக்க சொல்கிறாங்க அவ்வளோதான் சரி கழிச்சுப்போம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் சரிங்களா ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படியே கவனிச்சிட்டே வரணும் இப்போது இதுதான் ஃபர்ஸ்ட் இருபத்தி ஏழு நாற்பத்தி மூணுங்க என்ற விகிதத்தில் இருக்குது உறுப்பு ஓகே அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுறாங்கன்னா அதில் வந்து ஏதோ ஒரு எண்ணெய் கழிக்கிறாங்க போன வாட்டி இங்கே பாருங்கள் இந்த கணக்கில் கூட சொன்னாங்க கூட்டினதுக்கப்புறம் ரேஷியோ கொடுத்தாங்க ஆனால் இந்த கணக்கில் வந்து அந்த வேல்யூவே கொடுக்கல அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணுமா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு எண்ணெய் கழிக்கிறோம் அப்படி எண்ணெய் கழிச்சா ஏழு வருது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது போன கணக்குக்கும் இதுக்கும் பாருங்கள் இது பத்தாம் மாதம் கேட்டது இது நாலாம் மாதம் கேட்டிருக்காங்க இதில் எந்த எண்ணை கூட்டணுமோ அதை கொடுத்துட்டு பெரிய எண்ணு கேட்குறாங்க மேபி இதில் சின்ன எண்ணு கூட கேட்கலாங்க நல்லா கவனிங்க நான் இந்த கணக்கில் சொல்ல மாந்துட்டேன் சின்ன எண்ணும் கேட்கலாம் சின்ன எண்ணு கேட்டாங்கன்னா இது ஒன்னாலையும் மூணாலையும் வகுப்பறை என்ன இருக்கணும் ஒன்னால் எல்லா நம்பரும் வகுப்படும் மூணாவில் மட்டும் வகுப்பறத்தை செக் பண்ணிடணும் ஓகேவா அது எதை கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும் அதே மாதிரி தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு எண்ணெய் கழிக்கிறாங்களா அந்த எண்ணெய் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை வா அங்கே கண்டுபிடிச்சிப்போம் இதில் என்ன இருக்குது ஸோ இப்போ நான் ஒரு ஆப்ஷன் முதல் எடுத்துக்கிறேன்பா முதல் வந்து பதினேழு அப்படின்னு எடுத்துக்காங்க எடுத்துக்கிறேன் பதினேழு எடுத்துப்போம் சரிங்களா பதினேழு தானே எஸ் எடுத்துக்கலாம் முதல் என்ன இருக்குது இருபத்தி ஏழு இஸ்ட்டு முதல்ல முதல் தானே கொடுத்துருக்காங்க நாற்பத்தி மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதாக கூட நான் என்ன பண்ண போகிறேன் பதினேழு கூட்ட போகிறேன் நான் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேங்க சரிங்களா பதினேழு கூட்டிக்கிறேன் மனசுலேயே கூட்டணும் சரிங்களா ஸோ மனசுலேயே தான் கூட்டி பாருங்கள் கூட்டினா சாரி கைக்கு தானே சொன்னாங்க சாரி சாரி கைக்கு தான் சொல்லியிருக்காங்க சாரி அப்போ கைக்கணும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை கழிச்சிருவோம் கழிச்சிங்கன்னா என்ன வரும் பத்துன்னு வரும் ஓகே இங்கே என்ன வருது கைச்சா ரேஷியோ போட்டுக்கிறேன் இதில் வந்து நாற்பத்தி மூணு இல்லை பதினேழு போச்சுன்னா இருபத்தி ஆறுன்னு வரும் சரி இருபத்தி ஆறு கழிச்சிட்டேன் இப்போ இதை சுருக்கலாம் ஏன்னா சுருக்க முடியுற அளவுக்கு சுருக்கணும் அதுதானே ரேஷியோ அப்போ இதில் பாதி என்ன அஞ்சு ஓகே இதில் பாதி என்னன்னு பாருங்கள் இருபத்தி ஆறில் பாதி பாதி ஓகே இதுக்கு மேலே சுருக்க முடியுமா சுருக்க முடியாது அப்போ என்ன வருது அஞ்சு ஸ்டு பதிமூணுன்னு வந்திருக்கு ஆனால் நமக்கு என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஏழு இஸ்ட்டு பதினஞ்சுன்னு வரணும் ஆனால் நான் பதினேழு கழிக்கும் போது எனக்கு அஞ்சு ஹிஸ்ட்டு பதிமூணுன்னு வருது அப்போ இது கிடையாது ஓகேவா ரொம்ப ஈஸியே மனசுலேயே போனோன்னா வேக வேகமாக சரியா ஸோ அதை மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ நான் உனக்கு உங்களுக்கு வேணால் இவ்வளோ ப்ராசஸ் கூட வேணாங்க ஒன்றும் ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்களேன் ஜஸ்ட்டு இருபத்தி ஏழையும் பதினேழுங்க பாருங்கள் இந்த ஒன்றும் இல்லை ஃபஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்துக்கோம் பதினேழு பதினேழாக கூட இந்த பதினேழு சாரி இருபத்தேழா இருபத்தில் பதினேழு போனால் பத்து பத்துங்களா பத்தா கூட எந்த நம்பர் அடித்தாலும் ஏழுன்னு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்போ அது கிடையாது இப்படி சொல்லிட்டு போயிடலாம் நான் உங்களுக்கு புரியுதுக்காக ஸ்டெப் போட்டேன் நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும் அட்வான்ஸாக இது மாதிரி யோசிக்கணும் மைண்டில் டக்கு டக்குன்னு யோசித்து இது வரத்துக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இங்கே ஏழு வரணும் மொதல் நம்பரு ஆனால் நமக்கு அடிச்சு இதை கழிச்சோன்னே பத்து வருது பத்து வரத்தால் என்ன வரத்துக்கு இல்லை ஏழு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ அது கிடையாது அப்படி தான் சொல்லணும் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் சரியான ஆன்சரை எடுத்துக்கிறேன் இப்போ பதிமூணு எடுத்துக்கிறேன் இதாங்க கரெக்டாக நீங்கள் மீது ரெண்டு நம்பர் நீங்கள் செக் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ ப்ராக்டிக்ஸ் இதுவே ஒரு ப்ராக்டிக்ஸ் பண்ண அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ இருபத்தி ஏழு கூட பதிமூணு கழிங்களா ஏன்னா அந்த பதிமூணு டி எடுக்கிறேன் சரிங்களா அப்போ இதை கழிப்போம் கழிச்சு என்ன என்ன வரும் அப்படின்னு கேட்டால் பதினாலுன்னு வரும் நல்லா பார்த்துங்க பதினாலு வருது பதினாலுன்ற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பாதியாகனா ஏழு வருது அப்போ இதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நான் இதை ட்ரை பண்ணுறேன் இப்படி தான் எடுக்கணும் மனசுலேயே போட்டு நம்ம ஏன்னா வெரிஃபை பண்ணோம் இல்லைங்களா கரெக்டாக இருக்கான்னு அந்த வெரிஃபை நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் நான் எழுதி காமிக்கிறேன் இப்போது என்னென்னச்சி இருபத்தி ஏழு இஸ்ட்டு நாற்பத்தி மூணுங்க சரிங்களா அதில் வந்து பதிமூணை கழிக்கணும் ஓகேங்களா பதிமூணை கழிக்கணும் நான் ரெண்டு பக்கம் பதிமூணு போட்டு கழிச்சிக்கிறேன் என்ன வருது ஏழுன்னு வருமா எஸ் ஏழுன்னு வரும் இதில் இது வந்து ஏழா பதினாலு தானே வருது சாரி பதினாலு தானே பதினாலு ஏன்னா இருவ இருபத்தி ஏழில் பதிமூணு பண்ணால் பதினாலு அதுக்கப்புறம் வந்து நாற்பத்தி மூணில் பதிமூணு போச்சுன்னா முப்பது ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல இதில் பாதி ஏழு இது ரேஷியோ வச்சுப்போம் இதில் பாதி பதினஞ்சு அப்போ என்ன கொடுத்துருக்காங்க நல்லா கவனிச்சிங்கன்னா ஏழு ஜிஸ்ட்டு பதினஞ்சு கொடுத்துருக்காங்க இங்கேயும் பதினஞ்சு பர்பெக்டா வருது அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு தான் சரியான விடை அவ்வளோதான் இப்படி தான் போடணும் சரிங்களா இதுவும் வேக வேகமாக அடிச்சுட்டு வந்துடணும் இதை நீங்கள் நல்லா மொத்தம்லாம் போட வேணாம் மொதல் நம்பர் மட்டும் நாற்பது வச்சுட்டு கரெக்டாக வாங்க சரிங்களா ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் ஓகேங்களா அடுத்த கணக்கு அடுத்தது வேகமாக நான் பதினாலாவது கணக்குக்கு வருவோம் பதினாலா பதிமூணா எஸ் பதினாலு ஓகேங்களா பதினாலு இது வந்து பார்த்தா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இது வந்து குரூப் ஃபோர் லெவல் தான் ஏன்னா அது வந்து குரூப் த்ரீ ஏயில் நடந்ததுன்னு நினைக்கிறேன் எஸ் ஆமாம் குரூப் த்ரீ ஏ காப்டேட்டிவ் எக்ஸாமினேஷனில் நடந்துச்சு அதுதான் ஓகேங்களா சரி கவனிக்க நீங்க இந்த கணக்கு போடுவோம் என்ன சொல்றாங்க இருபது சதவிகிதம் பிராக்கெட் ஓபன் பண்ணி ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு முப்பது பர்சன்டேஜ் பிராக்கெட் ஓபன் பண்ணி ஏ மைனஸ் பி ஓகேங்களா க்ளோஸ் பண்ணிட்டு எனில் ஏ மற்றும் பி இன் விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ரொம்ப ஈஸி ஒன்றுமே இல்லை அப்படியே பாருங்க இப்போ நான் இந்த ஒரு ஸ்டெப் உங்களுக்கு புரியிறதுக்காக எழுதுறேன் நீங்க மனசுல கூட போடலாம் எழுதுறேன் இப்போ முதல்ல இதில் பாருங்களேன் ஏ பிளஸ் பின்னு இருக்குது கரெக்டாக இங்கே இருபது பர்சன்டேஜின் வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சரிங்களா அப்போது இதில் வந்து என்ன இந்த இதை நான் இந்த இந்த கணக்கை நான் விரிவாக எழுதணுன்னா முதல்ல வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற நம்பராக கூட இது பெருகணும் அப்படி தானே அதனால தான் பொதுவாக வெளியெடுத்திருக்காங்க சரிங்களா அப்படி பெருகுனா என்ன ஆகும் ஒன்றும் இல்லை இருபது சதவிகிதம் ப்ளஸ் இருபது சதவிகிதம் அதாவது பி போடணுமா மாந்தட்டேன் ஏ பி போடணும் இங்கே ஏ இங்கே பீன் போட்டுப்பீங்க இப்படி தான் கரெக்டாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சுது தான் சரிங்களா இப்போ நான் இதை எழுத போகிறேன் நல்லா பாருங்கள் உள்ளே விரிவுபடுத்துறேன் ஒரு முறை விரிவுபடுத்திட்டாவே போதும் இப்போ என்ன ஆகுது இருபது சதவிகிதம் ஏ இதில் சத சரி ஓகே ஏ நான் பர்சன்டேஜ் கைச்சிடுறேங்க ஏன்னா ரேஷியோவில் ஆன்சர் பாருங்கள் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் ஆன்சரில் பர்சன்டேஜ் கணக்கு வராது அதனால் நான் பர்சன்டேஜ் எடுத்துக்கல ஏன்னா இங்கே இடம் இல்லாததால் பர்சன்டேஜுக்கு வேலை கிடையாது ஆபக வச்சுங்க எப்போவுமே ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா அளவுகள் வந்து பங்குகளாக பிரிக்கத்தால் பர்சன்டேஜுக்கு வேலை கிடையாது அது எடுத்துக்க வேண்டாம் ஓகேவா ப்ளஸ்ஸு இருபது இருபது சதவீதம் அது இருபது எடுத்துகிட்டு இல்லையா சதவீதம் அப்போ பி ஈக்குவல்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க ஐம் ஐம்பது இங்கே ஏ ஓகேவா மைனஸ் இருக்கு பிட் மைனஸ் இருக்குது பாருங்க மைனஸ் இருக்கு அப்போ மைனஸ் எடுத்துக்கிட்டால் ஐம்பது பி அவ்வளோதான் சரி அப்போ வச்சுங்களா இப்போ இதை சுருக்கணும் நல்லா கவனிக்க நீங்கள் எந்த நம்பர் ஒன்றாலும் இப்போது இந்த பிஏ பிஏ ஒன்றா சேர்க்கலாம் ஏவஏ ஒன்றா சேர்க்கலாம் ஓகேங்களா ஆனால் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா மைனஸ் கிடையாது நீங்கள் கொஞ்சம் மாற்றி போட்டிங்கன்னா மைனஸ் வந்துடும் ஓகேவா அது மைனஸ் வந்து அடிக்க மாதிரி வரும் இல்லை ஒரு வாட்டி மைனஸ் வந்து நின்றுப்படும் அதனால் கேர்ஃபுல்லாக மைனஸ் இல்லாத மாதிரி இடத்த மாற்றுங்க என்ன சார் சொல்கிறீங்க ஒன்றும் கிடையாது பாருங்கள் இப்போது என்னென்னா இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது இங்கே மைனஸில் இருக்குது சரிங்களா இது இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது இப்போ வந்து ஏவை ஏவாக கூட சேர்க்கணும் பிஏ பிஏ கூட சேர்த்துட்டாவே போதும் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ தான் சொல்கிறேன் அதுக்கு தான் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் சரிங்களா ஏன்னா நீங்கள் இடத்த மாற்றிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து மைனஸில் நிற்கும் ஓகேங்களா நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏவை ஏவாக கூட சேர்த்துக்க போகிறேன் இப்போ எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த இருபதுன்னு இருக்கா இருபதாக கூட இங்கே ஐம்பது எடுத்துகிட்டு வந்து இங்கே பக்கம் போட்டிங்கன்னா மைனஸாக மாட்டேன் நல்லா கவனிங்க நான் சொல்கிறது உங்களுக்கு எப்படி சொல்லா இப்போ நான் உனக்கு போட்டு காமிச்சா உங்களுக்கு புரியும் இந்த இந்த ம ஏ வந்து ஈக்குவல் இது ஈக்குவல்ட்டு இருக்கா அப்போ ஈக்குவல்ட்டுக்கு என்னடா பக்கம் வந்தால் மைனஸ் ஐம்பதுன்னு வரும் கரெக்டாக மைனஸ் ஐம்பதுன்னு வரும் இந்த இருபது நல்லா கவனிங்க இந்த இருபது இங்கே கொண்டு வரேன் இங்கே இருபது கொண்டு வந்தால் இங்கேயே மைனஸாக மாறும் சரிங்களா ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் புரியுதா நான் சொன்னதே இப்போ பாருங்கள் நான் அப்படியே எழுதிடுறேன் ஒரு ஸ்டெப் எழுதிட்டா ஈஸின்னு நினைக்கிறேன் சரி அப்போது இருபதாக கூட ஐம்பதை கைக்கு போகிறேன் ஓகேங்களா ஏ இதுவும் அப்புறம் ஈக்குவல்ட்டு இந்த மை மைனஸ் வந்து பி இந்த இங்கே ப்ளஸ்ஸில் இருக்கிறது போனால் மைனஸாக ஆகும் இங்கே ஆல்ரெடி ஐம்பது ம பின்னு இருக்குது மைனஸ் மறுபடியும் இந்த மைனஸ் வரப்போது மைனஸ் இருபது பீனு வரும் கரெக்டாக இப்போ புரியுதுங்களா நான் போட்டதே ஜஸ்ட்டு இடத்த வந்து ஏவாக கூட ஏ சேர்த்துட்டேன் பிஆக்கூட கூட பிஏ சேர்த்துட்டேன் இப்போது இதை கழிக்கணுங்க கழிச்சா என்ன வரும் முப்பது ஏன்னு வருமா இது இதை கழிப்போம் இதை கழிச்சா என்ன வரும் முப்பது ஏ மைனஸ் முப்பது ஏ கரெக்டாக ஏன்னா ஐம்பதுக்கு தான் மைனஸ் இருக்குது சரிங்களா அடுத்தது ஈக்குவல்ட்டு இங்கே ரெண்டுமே மைனஸ் இருக்குதால மைனஸ் எழுபது பின்னு வரும் கரெக்டாக பாருங்கள் போட்டது அப்போது இந்த மைனஸுக்கு மைனஸுக்கு கேன்சல் ஓகேவா ஸோ இப்போது முடிஞ்சிருச்சு இப்போது என்ன ஆகுதுன்னா நல்லா கவனிச்சுக்கணும் இப்போ இருக்கிறது என்ன நம்பரு முப்பது ஏ ஈக்குவல்ட்டு எழுபது பி இப்போது இப்படியே வச்சுக்கோங்க நல்லா கவனிங்க இந்த மாதிரி வந்துட்டால் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க ப்ராப்பர்ட்டிஸ் நான் ஆல்ரெடி நடத்தி இருக்கேன் பார்த்தவங்களுக்கு ஓகே பார்க்காதவங்களுக்கு வந்து பார்த்தா நான் அடுத்த கிளாஸில் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி சொல்கிறேன் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க இப்போது புதுசாக பார்க்குறவங்க என்ன பண்ணுங்கள் இப்போ இந்த கொஷின் எழுதிருங்களா அந்த இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு எழுதி வச்சுங்க உங்களுக்கு இன்ட்டுமார்க்கு உங்களுக்கு ஞாபகம் மாதிரி எழுதி வச்சுங்க நான் அடுத்த கிளாஸ் சொல்லும் போது உங்களுக்கு புரியும் சரிங்களா எப்போவுமே ஈக் அதாவது ரேஷியோ ரேஷியோ டாப்பிக்கில் நான் சொல்கிறது இந்த டாபிக் ரேஷியோ டாப்பிக்கில் இடையில் ஈக்குவல் டு வந்தால் நல்லா கவனிச்சுக்கணும் இடையில் ஈக்குவல் டு வந்திருந்தா அதுவும் இங்கேயும் இங்கேயும் பெருக்கிருந்தா ஏவும் ஏவும் ஏ அதாவது இது பெருக்கல் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கூட இருக்கலாம் ஏ வகுத்தல் முப்பதுன்னு இருந்தால் அது என்ன அர்த்தம் வகுத்து இருக்குன்னு அர்த்தம் கரெக்டாக ஏவாக கூட முப்பது வகுத்து இருக்குது இங்கே பக்கத்தில் இருந்தால் பெருக்கல் இருக்குது சரியா இப்போ நான் இதை கீழே தைச்சிடறேன் அது வந்து நம்ம உங்கள் ப்ராப்டிஸ் பார்க்கும் போது தெரிஞ்சுக்குவேங்க இப்போதிக்கு இந்த நாப்பு வச்சுங்க சரிங்களா பிட்வீல் ஈக்குவல்ட்டு இருந்து பிட்வீல் ஈக்குவல்ட்டு இருந்து பெருக்கல்ல இருந்தா இது பெருக்கல்ல தானே இருக்குது ஏன்னா எழுபது பியா கூட எழுபது பெருக்கிருக்காங்க ஏவா கூட முப்பது பெருக்கிருக்காங்க ஓகேவா அப்படி வந்திருந்தால் ஓகேவா இதான் ப்ராப்பர்டிஸ் அப்படி வந்திருந்தா எதை கண்டுபிடிக்கணுமோ அதை ஃபுல்லாக மறைச்சிக்கணும் எதை கண்டுபிடிக்கணும் ஏவை கண்டுபிடிக்கணும் ஆமாம் இல்லையா அப்போ ஏவை ஃபுல்லாக மறைச்சிடுங்க ஏவை ஃபுல்லாக மறைச்சிட்டு வேறு என்ன எண்கள் தெரியுதோ அதை பெரிக்குங்க வேறு என்ன நம்ப தெரியுது உங்களுக்கு ஒன்று தான் தெரியுது ஓகே சில எண்ணில் மூணு வரும் சியை சேரும் டி சேரும் அப்போல்லாம் வந்து அதுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி சொல்கிறேன் சரிங்களா எந்த எண்ணை கண்டுபிடிக்கணுமோ அந்த எண்ணை மறைச்சிக்கிட்டு மீதி என்ன எண்கள் தெரிகிறதோ அதை பெருகி போடுங்க இங்கே என்ன தெரியுது எழுபது மட்டும் தான் தெரியுது வேறு ஏதாவது தெரியுதா இல்லை அப்போ எழுபது எழுபதுன்றது ஏவோட மதிப்பு இப்போ புரியுதா ஓகே அடுத்தது என்ன பண்ணலாம் எந்த ந இப்போ நம்ம என்ன பண்ணோம் பிஏ கண்டுபிடிக்கணுமோ அப்போ பிஏ ஃபுல்லாக மறைச்சிங்க அந்த என்னோட ஃபுல்லாக மறைச்சிடணும் கை வச்சு மறைச்சிங்க உங்கள் வரலை வச்சு மறைச்சிங்க எக்ஸாமில் மறைச்சிட்டிங்கன்னா மீதி என்ன நம்பர் தெரியுது என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருகி போட்டுருங்க இன் முப்பது மாதிரி தான் தெரியுது அப்போ அப்படியே வச்சுக்கலாம் அப்போது முப்பது இங்கே ரேஷோ ஆகிடும் பாருங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதாங்க சரிங்க இப்போது இது ஏ இது பி அவ்வளோதான் ஏன்னா மூணு வரும்போது உங்களுக்கு குழப்பம் இல்லைன்னா நான் வந்து கையை மறைச்சிட்டு எப்படியே இன்டர்சேஞ்சு மாற்றிங்கன்னு சொன்னீங்கன்னா மூணு நம்பர் வரும்போது உங்களுக்கு குழப்பம் வரும் அதுக்காக தான் இப்போ நான் தெளிவாக அந்த ப்ராப்பர்ட்டிஸை சொல்லிவிட்டேன் சரிங்களா அப்போது இதில் வந்து ஜீரோவுக்கு ஜீரோ கேன்சல் அப்போது ஏழு இஸ்ட்டு மூணு தான் ஆன்சர் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ எளிமையாக இருக்குதுன்னு மட்டும் சரி நம்ம செக் பண்ணலாமா ஆப்ஷனை எங்கே இருக்குது இவ்வளோ தூரம் கணக்கானால் உங்களுக்கு புரியுதுக்காக போட்டோம் சரிங்களா ஸோ அயிச்சிடுறேன் இங்கே பாருங்கள் எங்கே அந்த கணக்கு இதுவும் இருக்குங்களா எவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்கோம் பாருங்க ஏழு லிஸ்ட்டு மூணு கரெக்ட் எஸ் ஏழு லிஸ்ட்டு மூணு புரியுதுங்களா ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல லாபம் வச்சுங்க இதே ப்ராப்பர்ட்டிஸில் இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க இது வந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்டது இங்கே பாருங்கள் இது பாருங்கள் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்த பதினெட்டு பதினெட்டு இது பத்தொம்போது இது இருபத் முப்பத்தோராந்தேதி மாதம் எண்டில் இது மாத கடைசியில் இது ஒரு மாதம் தான் பிட்வீன் ஆனால் மாதிரி கேட்டிருக்கேன் அதுக்கு தான் நான் எப்போவுமே சொல்கிறது ஓல்டு கொஷின் பேப்பரை படிங்க அப்படின்றது சரிங்களா சரி அதுக்கடுத்து இது பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க முப்பத்தொன்று ரெ பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்குறது எக்ஸின் பத்து சதவிகிதம் ஆனது ஒய்யின் இருபது சதவிகிதத்திற்கு சமம் எனில் எக்ஸின் மதிப்பை கா எக்ஸின் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பை காண்கன்னு வருங்க சரிங்களா எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பு இங்கே எக்ஸோட மதிப்புன்னு தான் கேட்டிருக்காங்க எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பை காண்க அப்படின் தான் கேட்டிருப்பாங்க சரிங்களா இங்கே ஒய் கொடுத்த அது நம்மளே எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பை காண்கள் இல்லைனா எக்ஸ் ஈஸ்டு ஒயின் மதிப்பை கான்கன் தான் வந்திருக்கும் சரிங்களா ஓகே நம்ம கண்டுபிடிச்சல அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இங்கே கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் எக்ஸ் வந்து பத்து பர்சன்டேஜ் இந்த இன்னுக்கான மீனிங் என்னென்னா பெருகல்னு அர்த்தம் இன்னுன்னா பெருகல் ஏன் சார் ஒரு இடத்துல பகுதல்ன்றீங்க ஒரு இடத்துல பெருக்கல்ன்றீங்கோ எப்படி தான் கண்டுபிடிக்கிது அது நான் பர்சன்டேஜில் வரும்போது சொல்லியிருப்பேன் கரெக்டாக பர்சன்டேஜில் தான் இன்னு இக்கு இல்லுன்னு வந்தால் வகுங்கன்னு சொல்லியிருப்பேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தே தெரிஞ்சிருக்கும் பெருகல் தான் சரிங்களா அப்போது பத்து Uh, of x எக்ஸு to அவங்களே சொல்லிட்டாங்க என்னென்ன இது பாருங்கள் சமன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இருபது சதவிகிதம் ஆஃப் ஒய் எனில் இங்க எக்ஸ் இங்கே வந்து எக்ஸ் ஈஸ்டு ஒய்யின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ தான் நான் சொன்னேன் இதுக்கு ஒரு விஷயமே இல்லை இவ்வளோ எளிமையாக கேட்டிருக்கேன் இந்த பர்சன்டேஜை நீக்கிட்ட இந்த ஜீரோ இப்போயே நீக்கிக்கிறேன் ஓகேவா அப்போ என்ன ஸ்டெப் இருக்குது ஒரு எக்ஸ் ஓகேவா இப்போ ஈக்குவல்ட்டில் இருக்குது நல்லா பாருங்கள் ஈக்குவல்ட்டில் இருக்குது அப்போது ஈ இருந்தால் நான் என்ன சொன்னேன் ஈ இருந்து இருந்தே பெருக்கல்ல இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோட்டில் இருந்து பெருக்கல்ல இருந்தால் ப்ராப்பர்டிஸ் பிரகாரம் எதை கண்டுபிடிக்கணுமோ அதை மறைச்சிக்கங்க எக்ஸை கண்டுபிடினா எக்ஸை ஃபுல்லாக மறைச்சிக்கங்க மீதி கண்ணுக்கு தெரியிற நம்பரை பெருக்குங்க அப்போ கண்ணுக்கு தெரியறது ரெண்டு மட்டும் தான் தெரியுது அப்போது எக்ஸோட வேல்யூ இப்போ போடுறேன் எக்ஸ் இஸ் டு ஒய்ன்னு நான் வச்சுக்கிறேன் எக்ஸோட வேல்யூ ரெண்டு அப்படின்னு போட்டுறேன் அடுத்தது ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும்னா ஒய்யை ஃபுல்லாக மறைச்சிக்கங்க மீதி என்ன நம்பர் தெரியும்

ரெண்டாம் மாதம் ஓல்டு கொஷின் பேப்பர் இப்பயாவது வேலை செய்யுதுன்னு தெரியுதுங்களா சரி அடுத்து இது பார்ப்போம் ஆறு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு பத்து என்ற விகிதத்தை விகிதத்தை சதவிகிதமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதி பத்தொம்போதில் கேட்ட கொஷின் சரிங்களா ஒன்றும் கிடையாது நல்லா கவனிக்கணும் பர்சன்டேஜாக மாற்றணும்னா நூறு தான் பர்சன்டேஜ் எப்போவுமே நான் சொல்லியிருப்பேன் கர பர்சன்டேஜ் டாப்பிக்லேயே சொல்லியிருப்பேன் பர்சன்டேஜ் நூறு சதவீதம் அதுதான் நம்ம எடுத்துப்போம் கரெக்டாக அப்போது நூறு சதவீதம் என்னும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் முதல்ல பர்சன்டேஜாக மாற்றுன்றாங்க பர்சன்டேஜ் அதாவது நூறு சதவீதத்தை அதாவது நூறு சதவீதம் நல்லா நான் போச்சுக்கணும் நூறு சதவிகித கேட்க ஒருத்தருக்கு ஆறு பங்கு கொடுக்குறாங்க இன்னொருத்தருக்கு நாலு பங்கு கொடுக்குறாங்க இன்னொருத்தருக்கு பத்து பங்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கணும் அப்போ நூறுரூபா மதிப்புள்ள பொருளை ஆறு பங்கு ஓகே அந்த கேக்கில் ஆறு எத்தனையோ துண்டு போடுறாங்க அதில் ஆறு துண்டு ஏ கொடுக்குறாங்க நாலு துண்டு பி கொடுக்குறாங்க பத்து துண்டு பி சி கொடுக்குறாங்க ஓகேவா தெளிவாகிடுதான் ஓகே இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் அப்போது ஆப்ஷனை பார்க்கணும் இதுக்கெலாம் நார்மல் மெத்தட் போட்டுன்னு இருக்காதிங்க நான் சொல்கிற மாதிரியே போடுங்க கரெக்டாக வரும் நான் சொல்கிறேன்னா ஒரே வயதாக பிடிச்சின்னு சொல்லுவேன் நான் வந்து ஒவ்வொரு கணக்கும் ஒரு மெத்தேடெலாம் சொல்ல மாட்டேன் இது பர்சன்டேஜ் டாபிக் பேஸ் பண்ணி வரத்தால் இது ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் சொல்லுவேன் இப்போ அதாவது ஆறு நாலு பத்து இது தான் ரே இது இதுதான் பங்கு இது தான் ரேஷ்யோ சரிங்களா அப்போ ஆப்ஷனில் எதுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கூட்டினா நூறு வரணும் ஏன்னா நமக்கு பர்சன்டேஜாக மாற்ற சொல்கிறாங்க அப்போ பர்சன்டேஜாக மாற்றினாவே மொத்தம் கூட்டினா நூறு வரணும் நூறு பர்சன்டேஜ் ஏன்னா எல்லாமே பர்சன்டேஜில் இருக்குது அப்போ நல்லா கவனிச்சிட்டு வாங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷனையே பாருங்களேன் அறுபது நாற்பது நூறு நூறாகிறோட நூறு கூட்டினா இரநூறு இது இரநூறுனா நமக்கு என்ன இருக்குது பர்சன்டேஜ்னாவே நூறு பர்சன்டேஜ் தான் அப்போ இரநூறுனா இப்போ இது கிடையாது தப்பு ஓகேவா சரி அடுத்தது பாருங்கள் ஆறு நாலு பத்து இதை கூட்டினா எவ்வளோ வருது இருபது பா இருபது தான் வருது அப்போ கிடையாது ஏன்னா எனக்கு நூறு வரணும் அடுத்தது பாருங்கள் ரெண்டு ஈஸியாக ஒமிட் பண்ணிட்டேன்னா அடுத்தது பார்ப்போம் முப்பது இருபது ஐம்பது முப்பது இருபதையும் கூட்டினா ஐம்பது ஐம்பதாவது ஐம்பது கூட்டினா நூறு ஸோ வாய்ப்பு இருக்குது அடுத்தது பாடுவோம் முப்ப முப்பது ஐம்பது இருபது ஸோ இன்டர்ச்சேஞ்சு பண்ணியிருக்காங்க ஓகே இதுவும் அப்போ நூறு தான் வருது ஓகே அப்போ இது ரெண்டு தான் இது ரெண்டுத்தில் எதுன்னு கண்டுபிடிங்க நல்லா கவனிங்க இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு எண் இதில் பாருங்கள் செகண்ட் எண் தேர்ட் எண் நான் கரெக்டாக இதில் மூணாவது என்னன்றது பெருசு இருக்கிறதுலேயே பெரிய நம்பர் மூணாவது மூணு பேரில் ஏன்னா மூணு மூணு பேரில் யாருக்கு அதிக துண்டு கொடுக்குறாங்க சீக்கி தான் ஏன்னா அவர்கிட்ட தான் பத்து துண்டு இருக்குது அப்படி பத்து துண்டு சீக்கிட்டு இருக்கிறதால அவரு தான் பெரிய மதிப்பு அப்போ இங்கே நல்லா கவனிங்களேன் இருக்கிறதுலையே பெரிய மதிப்பு என்ன நல்லா பார்த்துன்னுங்க இங்கே முப்பது இருக்குது இருபது இருக்குது ஐம்பது இருக்குது இவர் பெரிய நம்பர் ஓகே இங்கே நல்லா பாருங்க முப்பது ஐம்பது இருபது ஆனால் இருக்கிறதுலே பெரிய நம்பராக இருக்கணும் மூணு நம்பரில் இவருக்கு முப்பது இவருக்கு நடுவில் இருக்கிறவருக்கு ஐம்பது இருக்கிற இருபது பஸ் பர்சன்டேஜாக வரும் ஏன்னா அவருக்கு பத்து தூள் கொடுக்குறாங்களே அப்போ இதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அப்போ இதுவும் இல்லை அப்போ கண்ணை முடினு டிக் பண்ணுற வேண்டிய ஆன்சர் தான் இப்போ நான் வெரிஃபை பண்ணுறேன் பாருங்களேன் அடுத்தது வந்து பாருங்களேன் அங்கே எழுதுனேன் முப்பது சதவிகிதம் இருபது சதவிகிதம் அதுக்கப்புறம் ஐம்பது சதவிகிதம் நீங்கள் ஒன்றா பாருங்கள் அடுத்த நம்பர் என்னது நாலு நாலுன்றது என்னது நடுவில் இருக்குது இருக்கிறதுலே சின்ன நம்பர் இருக்கிறதுலே சின்ன நம்பர் இது முப்பது ஓகே இது ஐம்பது ஓகே அப்போ தானே சின்ன நம்பர் கரெக்டாக நாலா நடுவில் இருக்கு வருதா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் நெக்ஸ்ட்டு ஆறாவது வகுப்பு பண்ணணும் நாலாவது வகுப்பு பண்ணணும் பதினே பத்தாவது வகுப்பு பண்ணணும் அதையும் பார்த்துக்கலாம் அது நீங்கள் சுருங்கனா தெரிஞ்சுக்கும் பட் நீங்கள் அவ்வளோலாம் குறைப்பிக்க வேணாம் சரிங்களா அவ்வளோ டிஸ்கஷன் அவ்வளோ நார்மல் மெத்தேட் வேணாம் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த மூணு வெரிஃபிகேஷன் பண்ணாவே கண்ண முடியும்னு ஆன்சர் வந்துடும் அவ்வளோதான் ஓகேவா ரொம்ப எளிமை இல்லையா செஸ் ரொம்ப ரொம்ப எளிமை தான் அடுத்தது பதினேழாவது கொஸ்டின் பார்க்கலாம் பதினேழாவது கொஸ்டின் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்ட கொஷின்க ஸோ இது பாருங்கள் எவ்வளோ எளிமையாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி கிளாஸ் எல்லாமே நான் முதல்ல சொல்லிட்டேன் எல்லாமே டிஎன்பிசில் கேட்டது தான் அதுவும் கரண்ட் இயர் கரண்ட் இயர்னால் நம்ம மூணு வருஷம் கொஷின் படித்தாவே போதும் சரிங்களா அப்படி தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் இதுவும் பர்சன்டேஜில் இருக்குது இல்லையா சரி இதையும் பார்த்துருவோம் பர்சன்டேஜில் என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ் எக்ஸின் பதினஞ்சு சதவிகிதம் ஈக்குவல் டு ஒய்இன் இருபது சதவீதம் எனில் எக்ஸு இஸ்ட்டு ஒயின்னு மதிப்பே காணுங்க சரிங்களா இது நீங்களே போடலாம் இருந்தாலும் நான் போட்டு காமிக்கிட்டேம்மா இல்லை நீங்களே போடுங்களா ஈஸியாக தானே இருக்குது போடுவோம் எப்படி போடுவீங்க இது இப்போ எக்ஸ் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இப்படி எழுதுவீங்களா பதினஞ்சு சதவிகிதம் எக்ஸு ஈக்குவல் டு இருபது சதவிகிதம் ஒய் சரிங்களா அந்த பர்சன்டேஜை கேன்சல் பண்ணுறீங்க மீதி என்ன நீங்களே அடித்து கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ வந்து மூணு இஸ்ட்டு நாலு பி வந்து நாலு இஸ்ட்டு மூணு சி வந்து பதினேழு இஸ்ட்டு பதினாறு டி வந்து பதினாறு இஸ்ட்டு பதினேழு ஸோ இது மட்டும் கமாண்டில் கொடுங்க ஓகேங்களா அடுத்தது பதினெட்டாவது கொஷின் வேக வேகமாக போயிடுறோம் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க சரி அடுத்தது பாருங்கள் குரூப் டூ கொஷின் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்டது சரிங்களா சரி எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒரு வகுப்பில் மாணவர்கள் மாணவிகளின் விகிதம் நாலு இஸ்டு அஞ்சு மாணவர்களின் எண்ணிக்கை இருபது எனில் எனில் மாணவியரின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு ஸ்கூலில் ஆண்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல மாணவர்கள் சொன்னதால் நாலு அஞ்சு மாணவர்கள் முதல்ல சொன்னதால் நாலு பங்கு ஆண்கள் இருக்காங்க அடுத்தது ரெண்டாவதாக பெண்கள் இருக்காங்க மாணவிகள் சொல்கிறதால ஐந்து சதவிகிதம் ஐந்து சதவிகிதன்ற அஞ்சு பங்கு வந்து பெண்கள் இருக்காங்க அஞ்சு சதவீதம் இல்லை அஞ்சு பங்கு சரிங்களா ஸோ நான் தான் தப்பா சொல்லிட்டேன் அப்போ இது ஓகே இதில் ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கொஸ்ட கொஷனில் கொடுத்துருக்காங்க இருபது பேர் ஆண்களாம் நல்லா வாங்க இருபது பேர் வந்து ஆண்கள்னு கொஷனில் கொடுத்துட்டாங்க அப்போ பெண்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ இப்போ என்னென்னா மொ ஒரு கேக் இருக்குது அப்படி வச்சுப்போம் நம்ம கேக்கில் தான் வந்துட்டுருக்கோம் சரிங்களா ஒரு கேக் இருக்குது அந்த கேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க ஒன்பதாக பிரி இதை ரெண்டுத்தையும் கூட்டினா ஒன்பதா அப்படி மனசுலே பாருங்கள் மனசிலே ஒரு போடுவோம் இது ஒரு கேக்கு இதை நம்ம எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாக பிரிச்சிடறாங்க சரிங்களா அப்படி ஒம்பது கேக் ஒம்பது துண்டாக பிரிச்சுட்டு அதில் நாலு துண்டு ஆண்கள்கிட்டையும் அஞ்சு துண்டு பெண்கள்கிட்டேயும் கொடுக்குறாங்க ஓகேவா அப்போ நாலு துண்டோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தினா இருபது ரூபாய் நல்லா கவனிக்கணும் நாலு துண்டோட ரேட்டு இருபது ரூபா அப்போ அஞ்சு துண்டோட ரேட்டு என்னன்னு கேட்குறாங்க அப்போ ஒன்றும் இல்லை நாலு துண்டுனால் இருபது ரூபாய் அஞ்சு துண்டுனால் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஒரு துண்டு தானே எக்ஸ்ட்ரா இருக்குது அப்போ நமக்கு ஒரு துண்டு எக்ஸ்ட்ரா இருக்குதா ஒரு துண்டோட ரேட்டு தெரிஞ்சு போனால் நமக்கு ஈஸி தானே ஏன்னா நாலு துண்டுன்றது இருபது ரூபாய்ப்பா அப்போது ஒரு துண்டு வேணும் அப்போ இந்த நாளாக கூட இருபது வகுத்துக்கலாம் இல்லை இப்போ பாருங்கள் இந்த இருபது இந்த நாலு இப்படி எங்கள் கீழே எடுத்து வந்துவிட்டால் நமக்கு ஒரு துண்டு கிடச்சிரும்மா ஸோ அடிச்சிடலாம் இது ஒரு இதில் பாதி ரெண்டு இதில் பாதி பத்து அப்படி இப்படி அடிச்சிங்கன்னா அஞ்சுன்னு வந்துடும் அப்போது ஒரு துண்டுன்னா அஞ்சு ரூபா கரெக்டாக அப்போ ஒரு துண்டு அஞ்சு ரூபாண்ணா இங்கே அஞ்சு துண்டு தானே கேட்குறாங்க அப்போ அஞ்சு துண்டுனால் அஞ்சா கூட அஞ்சு பெருகி போகிறீங்க இருபத்தஞ்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கணக்கு இதுக்கு என்ன கணக்கு சொல்கிறீங்க ஸோ இது வர குரூப் டூவில் கேட்டிருக்காங்க இப்படிப்பட்ட கொஷினாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ எளிமையாக இருக்கும் சரிங்களா நார்மல் மெத்தேட்லாம் தேவையில்லை இருபத்தஞ்சு கரெக்ட் அவ்வளோதான் நீங்களே பாருங்கள் இதில் கொஷின்லாம் நீங்கள் இப்போ நான் போட்ட மாதிரியே போடுதலில்ல நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே நாலு பங்குன்றது இருபது அதான் கொடுத்துருக்கேன் அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஆண்களாக பெண்களாக நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்போ நாலு பங்குன்னா இருபது ரூபாய் அப்போ ஒரு பங்குனால் எவ்வளோ நாலாக கூட இருபது இருபதில் நாலு கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சுன்னு வரும் அப்போ ஒரு துண்டுனால் அஞ்சு ரூபா ஒரு ஓகேங்களா அப்போ அஞ்சு துண்டுன்னா இருபத்தஞ்சி அப்போ இருபத்தஞ்சி பெண்கள் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு சரிங்களா அடுத்தது பார்க்கலாம் இது பாருங்கள் இதுவும் வந்து பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் குரூப் ஒன்றில் கேட்டிருக்கேன் இது குரூப் ஒன் கொஷின் அதே ஃபார்மெட்ல பதினெட்டுல குரூப் டூ கொஸ்டின் அதுக்குதான் மறுபடியும் பேப்பர் படிக்கணும் அப்படின்றது சரிங்களா சரி பாக்கலாம் வாங்க ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவன் மற்றும் மாணவியரின் விகிதம் நாலு அஞ்சு என உள்ளது மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தி நாலு எனில் மாணவிகளின் எண்ணிக்கை எவ்வளவு இதே கொஷின் அதே பாருங்கள் நான் வந்து ஒரிஜினல் தான் நாலு இஷ்டஞ்சா அங்கேயும் பாருங்கள் நாலு இஷ்ட ஓகேங்களா அதே மாதிரி இதில் இருபது பேரா இதில் இருபத்தி நாலு என்ன டிஃப்ரெண்ட் இதுனா கணக்கு கஷ்டம் கஷ்டன்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல இப்போ ரெண்டா ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் ஒன் கொஷின் பார்த்துட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எக்ஸாமுக்கு போயிருந்தால் ஒன்றுமே இல்லை அங்கே இருபதுன்னு கொடுத்தது இருபத்தி நாலுன்னு இருக்குது அவ்வளோதான் சரி இங்கே இருபத்தி நாலுன்னு இருக்குது அங்கே இருபதுன்னு கொடுத்துருக்காங்க இது குரூப் ஒன் கொஸ்டின் அது குரூப் டூ கொஸ்டின் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுதான் கணக்கு ஒன்றும் அது வந்து பெரிய கஷ்டமே கிடையாது பழைய திருப்பி திருப்பி கேட்பாங்க சரிங்களா இப்போ போடுவோம் இது பார்த்தீங்கன்னா முதல் என்ன ஆகுது யார் கொடுத்துருக்காங்க மாணவர்கள் ஆண்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸுன்னு கொடுத்துருக்காங்க சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பங்கு பங்கு சரிங்களா ஆண்கள் அஞ்சு பங்கு பெண்கள் இப்போ ஆண்கள் வந்து இருபத்தி நாலு பேர் இருக்காங்க அப்படின்றாங்க இருபத்தி நாலு தானே எஸ் இருபத்தி நாலு அப்படின்னா இதில் என்ன கேட்குறாங்க பெண்களில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க ஒன்றும் கிடையாது இது என்ன இது இந்த நாலால இது நான் இப்படி வகுக்கணும் இப்படி வகுக்கணும் மாற்றி நீங்கள் வாட்டி இப்படி வகுக்கு தெரியாதீங்க ஏன்னா ஒரு பங்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா நாலாக கூட அடித்தா ஒரு நாள் நாள் ஆறு நாங்க இருபத்தி நாலு ஆறுன்னு வரும் சரிங்களா ஒரு பங்குன்றது ஆறு அப்போ அஞ்சு பங்குன்னா ஐயாறு முப்பது அப்போ முப்பது தான் ஆன்சர் அவ்வளோதான் பார்த்துங்க முப்பது சரியா போச்சு ஓ மை காட் இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு தோணும் கரெக்டாக எஸ் கண்டிப்பாக ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்ன கணக்கு இருபதாவது கணக்கு கடைசி கணக்கு சரிங்களா ஃபைனல் கணக்கு வந்தாச்சு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கவுனிங்க இது ரொம்ப ஈஸி ஒரு கல்லூரியில் ஆண்கள் பெண்கள் விகிதம் எட்டு இஸ்டாந்துச்சு அப்போ ஆண்கள் எட்டு பங்கு பெண்கள் அஞ்சு பங்கு ஓகேங்களா இதில் என்ன சொல்லிட்டாங்க நூ இதில் பெண்கள் நூற்றி அறுபது எனில் கல்லூரியில் மொத்த பங்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஓஹோ புரியுதுங்களா இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இதில் பெண்கள் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்டிருக்காங்க இப்போ எத்தனை முறையாக கேட்பீங்க இது பாருங்க ரெண்டாம் மாதம் கேட்டது இது ஏழாம் மாதம் கேட்டது இது பதினோராம் மாதம் கேட்டது மாதம் மாதம் இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டுன்னு இருப்பாங்க பொழுது சரி அப்படியே வருவோம் எவ்வளோ எளிமையாக கேட்டிருக்காங்க பாருங்கள் சரி இதில் என்னென்னா ஆண்கள் வந்து எட்டு பங்கு இப்போ பாருங்கள் பாய்ஸு கேர்ள்ஸுன்னு பிரிச்சுப்பான் இதில் வந்து எட்டு பங்கு ஆண்கள் ஒன்பது அஞ்சு பங்கு பெண்கள் இதில் பெண்கள் தான் நூற்றி அறுபது அறுபது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது அஞ்சு துண்டோட விலை நூற்றி அறுபது ரூபா அப்போ எட்டு துண்டோட விலை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் சரியா ஒன்று கணக்கே தெரிய வேணாங்க உங்களுக்கு பெருக்கள் கூட தெரிய வேணாம் இங்கே பாருங்களேன் ஒன்றும் இல்லை நான் என்ன பண்ணுறேன் முதல்ல நூற்றி அறுபதை அஞ்சாள் அடிச்சிட்றேன் சரிங்களா ஏன்னா அஞ்சு ஒரு பங்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ நான் அஞ்சாள் அடிக்கிறேன் அஞ்சாள் அடித்தா அங்கே பாருங்கள் ஒன்றும் அவ்வளோலாம் கஷ்டம் கிடையாது ஓரஞ்சு மூவஞ்சு பாஞ்சு அப்போ பதினாறில் பாஞ்சு போச்சு மீதி ஒன்று தான் இருக்குது இங்கே ஒன்று வந்துடும் ஓரஞ்சு அஞ்சு எத்தனை வாட்டி ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து இருபத்தி முப்பத்து ரெண்டு வாட்டி அவ்வளோதாங்க ஒரு பங்குன்றது முப்பத்து ரெண்டு அப்படின்னா எனக்கு எவ்வளோ வேணும் முதல்ல அஞ்சு பங்குன்றது நூ நூற்றி அறுபதுன்னு சொல்லிட்டாங்க நல்லா கவனிச்சிங்க நல்லா கவனிச்சிங்க இப்போது அஞ்சு பங்குன்னா நூற்றி அறுபது ஓகேவா அங்கே பாருங்கள் கவுனிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது ஒன்று நீங்கள் என்ன பண்ணலாம் முப்பத்து ரெண்டு எட்டால் பெருகிலாம் முப்பத்து ரெண்டு எட்டால் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி தானே நீங்கள் பெருகி பாருங்கள் வந்துடும் ஸோ வேண்டாம் இப்போ பாருங்கள் நல்லா கவனிங்க அஞ்சு பங்குனால் நூற்றி நூற்றி அறுபதா இப்போ பாருங்கண்ணா நான் அது அது அப்படியே நான் சொல்லிட்டேன் இந்த அதாவது முப்பத்தி ரெண்டாவோட எட்டாவை பெருக்கி கூட்டிக்கு போகிறீங்க ஆனால் நான் பாருங்கள் இன்னும் ஈஸியாக சொல்ல போகிறேன் என்னென்னா அஞ்சு பங்குனா நூற்றி அறுபது ஓகே நூற்றி அறுபது அப்படியே வச்சுக்கிறேன் அப்போது இதில் பாருங்கள் இன்னும் எட்டு பங்கு வேணும் எட்டு பங்குன்னா அஞ்சில் இதில் பாருங்கள் அஞ்சு பங்குன்னா நூற்றி அறுபது இதில் அஞ்சு இருக்கான்னு கேட்டால் இருக்குது அஞ்சுக்கு அப்புறம் மூணு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்குது கரெக்டாக எட்டுன்னா என்ன அது அஞ்சு ப்ளஸ் மூணு தானே அப்போ நான் பாருங்கள் வெறும் ஜஸ்ட்டு மனசுலேயே இந்த நூற்றி அறுபதை கூட்டிக்கிறேன் ஏன்னா இது இருங்க கா இங்கே சரியாக எழுதுல ஆயிச்சிடுறேன் இங்கே பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நூற்றி அறுபது இது என்னது இது அஞ்சு இது அஞ்சு இன்னும் மூணு பங்கு வேணும் ஏன்னா மொத்தம் பதிமூணு பங்கு தானே இப்போ ஜி ஜீரோ ஆறு ஆறு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று முந்நூற்றி இருபது இப்போத்தி ஜஸ்ட்டு இந்த அஞ்சு பங்கு நூற்றி அறுபது அதே அஞ்சு பங்கு இந்த இந்த இடத்துல பாய்ஸை போட்டால் முன்னூற்றி இருபதுன்னு வருது நல்லா கவனிங்க முந்நூற்றி இருபது இன்னும் மூணு பங்கு நான் சேர்க்கணும் அப்படி தானே ஆனால் நான் அதெல்லாம் பல பாருங்கள் நூறு கிடையாது ஏன்னா முந்நூற்றி இருபது வருது இரநூ ரெண்டு பேருக்கு கூட்டணும் இரநூத்தம்பது கிடையாது இரநூத்தி அறுபத்தொம்போது கிடையாது அப்போ ஆன்சர் இரநூத்தி பதினாறு அவ்வளோதான் ஒன்றும் புரியலிங்களா அது பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லா கவனிங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்டெப்பு கோ ஒன்றா சொல்லிவிட்டு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் நல்லா கவனிங்க கேர்ஃபுல்லாக கவனிச்சுங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்காதிங்க இதில் வந்து ஆண்கள் இருக்குது பாய்ஸ் இது கேர்ள்ஸ் ஓகேங்களா ஆண்கள் வந்து எட்டு பங்கு இருக்காங்க பெண்கள் வந்து அஞ்சு பங்கு இருக்காங்க கரெக்டாக அஞ்சு பங்குனா கொஷின்ல நூற்றி அறுபதுன்னு கொடுத்துட்டாங்க கரெக்டாக நல்லா கவுனிங்க இப்போ இங்கே சம்திங் ஏதோ ஒரு நம்பர் வரப்போது இதை ரெண்டுத்தையும் கூட்டி எவ்வளோந்தான் கொஷின் கரெக்டாக இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டி தான் கேட்குறாங்க மொத்தம் தான் கேட்டிருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க அப்போ டோட்டலா டோட்டல் கிளாஸ் ரூம்ல அந்த ரூம்ல எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க அப்போ இங்க பாருங்க இது அஞ்சு பங்குனா நூற்றி அறுபது இதுல அஞ்சு இருக்குதான்னு கேட்டா இருக்குது அஞ்சாக கூட ஒரு மூணு இப்போ இப்படி போடலாமா இதை நான் மனசுலேயே அஞ்சு ப்ளஸ் மூணுன்னு போடலாம் கரெக்டாக அப்போ அஞ்சு பங்குனால் எனக்கு தெரியும் எவ்வளோ நூற்றி அறுபது அதே நூற்றி அறுபது மனசுலேயே கூட்டுறேன் ஓகேவா இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறதே அப்போ கூட்டினா ஜீரோ ரெண்டு மூணு முந்நூற்றி இருபதுன்னு வரும் இன்னும் மூணு பங்கு கூட்ட வேண்டியது இருக்குது ஆனால் நான் கூட்டலை இங்கே எக்ஸாமில் ஆப்ஷனை பார்க்குறேன் என்னது பத்து பங்குனா ஏன்னா இது எட்டு இது அஞ்சு கூட்டினா பதிமூணு பங்கு வருது ஜஸ்ட்டு பத்து பங்குனாவே முந்நூற்றி இருபது அப்போ நூறு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இரநூத்தம்பது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இரநூத்தி அறுபத்தொம்பது வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா பத்து பங்குன்னாவே எனக்கு அவ்வளோ முந்நூற்றி இருபதுன்னு வருது அப்போது பதிமூணு பங்குலாம் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினாறுன்னு வரும் அப்போ இதுதான் ஆன்சர் அவ்வளோதாங்க இப்போ பரிதா ஒன்றுமே இல்லை நான் பேப்பர் பேனாக்கு வேலையே கிடையாது மனசுலேயே அடிச்சு சொல்லிட்டேன் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கரெக்டாக வழக்கமாக டெய்லி டெய்லி நம்ம டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம் ஃபாலோ வாங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இந்த மேக்ஸ் கொஸ்டனும் முதல்ல டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ பாருங்கள் ஸோ எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்ரமா இருங்க டைமுக்கு சாப்பிடுங்க எழுத்து நல்லா வச்சுக்கோங்க பாய் பிரதர் அண்டு சிஸ்டர்